நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிலை அருகே சூரியக்கோடை அடுத்த குறிச்சி என்ற இடத்தை சேர்ந்தவர் தான் அபிலாஷ். இவர் இராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவியின் பெயர் தான் அன்சிபீனா வைத்திருவத்தாறு. இவர் தன் பிள்ளைகளுடன் குடும்ப வீட்டில் தங்கி வருகிறார். அபிலாஷிற்கு பவித்ரன் என்ற 26 வயது உடன் பிறந்த சகோதரரும் உள்ளார். இவரும் அதே குடும்ப வீட்டில்தான் தங்கியுள்ளார். இவருக்கு வெகு நாட்களாக குடிப்பழக்கம் இருந்து வருகிறது. தினமும் இரவு வீட்டிற்கு குடித்துவிட்டுதான் வருவார் என்றும் கூறப்படுகிறது. தினமும் இரவு வேளையில் குடித்துவிட்டு வந்து அன்சிபீனா படுத்திருக்கும் அறையை தட்டி அவரை எழுப்பி தகாத வார்த்தைகளில் திட்டியும் வந்துள்ளார். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு 10:30 மணி அளவில் அன்சிபீனா மற்றும் அவரது பிள்ளைகள் படுத்திருந்த அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பவித்ரன் அவரது அண்ணியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டு உள்ளார். இதனால் அதிர்ந்து போன அன்சிபீனா கத்தி கூச்சலிட்டு உள்ளார். அவர் கத்துவதை தடுக்க பவித்ரன் அவரது அண்ணியின் கழுத்தில் கத்தியை வைத்து கொலை மிரட்டல் விடுத்து அவரிடம் பாலியல் வன்கொடுமை செய்யவும் முயன்றுள்ளார். இந்த சம்பந்தமாக அன்சிபீனா கொல்லங்கோடு காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் பவித்ரன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள்.